ஃபஸ்ட்டு நான் நீட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? தீபாவளிக்கு இன்னும் மூணு நாள் தானே இருக்குது. அதான் வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். இப்போ வினோட் வந்தோடனே உடனே வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். தோ வந்துருச்சு வினோட்டு. ஐயா தீபாவளிக்கு வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் அப்போ லிஸ்ட்டு போட்டேன், போய் வாங்கிட்டு வந்துடுறியா? பா நீ போய் வாங்கிட்டு வாப்பா. இல்லையா அதுக்குன்னு சொல்லையா, வாங்கிட்டா வசதியாக போயிடும். நீ வீட்டில் விட்டே தானே இருக்க, நீ போய் வாங்கிட்டு வாயா. கடுப்பேத்திக்கிட்டு மனுஷனோட அவசரம் புரியும் சும்மா. அது ஒன்றும் இல்லைண்ண, ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கான் போல இருக்கு. இல்லாட்டி அவன் அப்படி அப்படி பேசுகிறவல்லண்ண, நான் பேசிக்கிறேன். நில்லுண்ணே, அடுத்தவங்க மின்னுக்கு அப்பாவை இப்படி தப்பா பேசுறிய, அவர் மனசு கஷ்டப்படாதா? அவங்க என்னென்ன நினைப்பாங்க அப்பாவை பத்தி? இப்ப நீ ஆரம்பிக்காத, உன் வேலையை பாரு. ஏண்டா லேட்டு? அட போடா, எப்பயும் போல தான்டா வீட்டில். இந்த ஐஸ்கட்லாம் அவர் வாங்கணும் போயிட்டு அக்கி வர தண்ணி இறங்கணுன்றான், மணி வராச்சு. டேரா ஃபோன் வருதுடா. டேஷ் எங்கள் அப்பா அடிக்கிறாரு. ஹலோப்பா, கிளம்பிட்டோம்பா. இந்த வரேன்ப்பா, ரெண்டு நிமிஷம் வரேன்ப்பா வீட்டுக்கு. சரிப்பா சரிப்பா, ஓகே ஓகே. என்னடா அப்பாட்ட இப்படி பம்புற, நானும் எங்கள் அப்பா எப்படி ஓட்டு வந்துருமா? இப்போ கூட ஓட்டிகிட்டு தான் வரேன். ஏ மச்சான் அப்படி இல்லைடா, நீ நானுங்க நிற்கிறேன்னா அது காரணம் நம்ம அப்பா அம்மா தான்டா, புரியுதா? நம்ம அம்மா 10 மாதம்டா சுமந்தாங்க, ஆனால் ஆயுஸ் ஃபுல்லாக நம்ம அப்பா தான்டா சுமக்கிறாரு. இப்போ கூட எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எங்கள் அப்பா துடிச்சு போயிடுவார். ஏ நம்ம அப்பா அம்மாக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாதுடா, மரியாதை அட்லீஸ்ட் ஏதாவது கொடுத்துட்டு போகணும்டா. சரி மணியாச்சு, அப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்துடுற. கோச்சிக்கிட்டியாப்பா, நான் ஏதோ தப்பு பண்ண திருத்த வேண்டியதானப்பா. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலையா? நீங்கள் ரெண்டு பேரும் தாயோட அரவணைப்பு இல்லாமல் வளர்ந்த பிள்ளைங்க, அதனால் நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பேசினாலும் யார் பேசுகிறா, என் பிள்ளை தானே பேசுகிறான் அப்படின்னு நானே மனசை தேத்திக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு மற்றவங்க முன்னுக்கிட்டு அந்த மாதிரி என்ன பேசினது எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சியா? சாரிப்பா, நான் மேலே ரொம்ப பண்ண மாட்டேம்மா. நீ என்னைக்குமே என் பிள்ளை தாயா. இன்னுமே மற்றவங்க முன்னுக்கு அப்பாட்ட அந்த மாதிரி பேசுவேனா? ரொம்ப அசிங்கமாக இருக்கியா? இனிமேல் அப்படி பேச மாட்டோமா? என்ன மடிச்சிருக்கப்பா? யா என் பிள்ளை அழுவ கூடாது சரியா? சரிப்பா. பொம்பளைப்பா, அந்த லிஸ்ட்டு எங்கே பாருக்கு? வாங்கப்பா நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன். லிஸ்ட்டு இங்கே தான், இந்த புக்கில் பாருமா. இதோ இருக்கியா பா, நீங்கள் வாங்கப்பா, வாங்க எல்லா ஜாமும் வாங்கிட்டு வந்துடும்ப்பா, வாங்கப்பா. அப்பா, எங்களை ஆளாக்கியவரும் நீங்கள், எங்களுக்கு அறிவை கொடுத்ததும் நீங்கள், எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததும் நீங்கள், எங்களை மகிழ வைத்ததும் நீங்கள். உங்கள் தியாகங்களை மறக்க வைத்தது என் பருவ வயது. இன்று உங்கள் தியாகங்களை நினைத்து உங்களை புரிந்து கொள்ள கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. இது நான் உங்களுக்காக எடுத்த மறுபிறவி அப்பா.